மகர ராசி என்பர்களே, சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, சில நேரங்களில் கவலை இருக்கிறது. நம்ம சொல்ற விஷயத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாரு, யாரும் சில நேரங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாள். ஏன் சொந்த பந்தம், கணவன் மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி பல்வேறு சில யோசனைகள் மனசில் இருந்துன்னு இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் நீங்களே அதை மன தேர்த்திண்டு, சரி வாளுக்கு ஏதோ வேலை இருக்கு, நம்ம வேலையை கேட்கறது அவ வேலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு செயல்படணும். யோகா, தியானம், டான்ஸு, பல்வேறு ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கற்றுக்கும் பொழுது மன கவலைகள் போயிடும், மனதில் திருப்தியான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்கள் எடுத்து படித்துப்பில், தெரிந்துப்பில், நிறைய புஸ்தகம் படிக்கிறதுக்கு உண்டான பழக்கங்களை கொண்டு வந்துப்பில், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளறதுக்கு உண்டான பழக்கங்களை கொண்டு வந்துப்பில், வாழ்க்கையில் விட்டு போன நிறைய காரியங்கள்லாம் இப்போ எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் தடங்களானவா திருப்பி தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி, காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு உன்னத பலன்களையும் பக்தியும் தரும் அற்புதமான வழிபாடு.